ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தமிழோட யூடியூப் சேனல். ஸோ இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மணப்பாடுங்கிற ஒரு பீச்சுக்கு நான் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, நிறையா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு அதிசயம் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பீச் இருக்குது, அதாவது நம்ம கடல் தண்ணி எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம இங்கே பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கும். ஸோ அந்த உப்பு கறிக்கிற டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கிற ஒரு கிணறுல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி, நாங்கள் இப்போ கிளம்புற பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ முன்னாடி கைட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் கைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து டீ பிரேக் எடுக்கிறதுக்காண்டி ஓரமாக ஒதுங்கியிருக்கோம். டீ பிரேக் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். சில போகிறாமல் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த இடத்த. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஓ மை காட், என்னோடய மிரரை பார்த்தீங்களா, அந்த பனி எந்தளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எந்தளவுக்கு ஃபாக் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாகு உங்களுக்கு வந்து, நான் அந்த ஆக்ஷன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் கொஞ்சம் கிளியராகி தெரியுதுன்னு நினைக்கேன். கொஞ்சம் தூரம் போக 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 மறுபடி மறுபடியும் அந்த மிரர் வந்து ஃபாக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபாக் இருக்குது இந்த காலையில் டைமில். கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஃபாக் அப்படிங்கும்போது எனக்கு வந்து, ஆனால் வந்து ரோடு அதுக்குன்னு தெரியாம முடியாது, ரோடு நல்லது கிளியராக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெயினி டைமில் ஸோ ஃபாக் இவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக இவ்வளோ ஃபாக் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கும்போது நிறைய சீனியர்ஸ் பார்த்து இந்த விவசாயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கர நேச்சுரலாக இருந்தது. ஸோ ஸ்மெல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஆனாலும் ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அதே சமயம் வந்து இயற்கையோட ஒரு அழிவையும் பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு மரம் ஒடிஞ்சு ரோட்டில் விழுந்துருக்கு, ரோடோட முக்கால்வாசி பாதி வந்து இது மறைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சில டைம் வந்து எப்போனாலும் எந்த மரம் எப்படி விழுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ரெயின் மழை பெஞ்சிருக்கு, ஸோ அதனால் அப்படி நடந்திருக்கு. இந்த டைமில் பனியும் வேறு அதிகம், உங்களுக்கே நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப பனியாக இருக்கிறதுனால என்னோடய ஸ்க்ரீன் முதற்கொண்டே அங்கே வந்து ஃபுல்லாக ஃபாக் அடிச்சிருக்கு. அண்ட் எதுக்க பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் ஃபுல்லாமே ஒயிட்டாக இருக்கிறனால, காரணம் வந்து ஒயிட்டாக இருக்குன்னா அவ்வளோ ஃபாக் இருக்குது, சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஃபாக் இருக்குதுனால. இந்த மார்னிங் டைம்னால கொஞ்சம் ரெயின் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம். ஸோ அதனால் கொஞ்சம் இவ்வளோ ஃபாக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ திருச்செந்தூர் தாண்டி ஒரு பீச் ரோடு, அதாவது கடல் ஒட்டின ரோடு அந்த மாதிரி ரோடு இருக்குது, நல்லாயிருக்கும் அந்த ரோடு. ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ வந்து நாங்கள் மணப்பாடு போயிட்டுருக்கோம். ஸோ ரோடும் நல்லா கிளியராக இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போனோம். ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே போன ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருந்தது சொல்லலாம், முன்னாடி உள்ள கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு, நல்லா அழகாக ரோடும் நல்லா அழகாக இருந்தது. ஓ மை நண்பர், ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாரு, சரி போட்டோம், நம்ம பொறுமையாக போகிறது தான் எப்போயுமே பெஸ்ட்டு. நான் மேப் போட்டிருக்கேன். ஸோ சில மனப்பாடு வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே ஒருத்தர் தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் போனது கிடையாது, அதுவும் உள்ளே ரொம்ப அதிகமாக போனது கிடையாது, சர்ச் விஷயமாக போயிருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ ரோடு நல்லா இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணப்பாடு அந்த இதை பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். அந்த மணப்பாடு போர்டு பார்த்துருப்பீங்களா, அவள் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஸோ ரீச் பண்ண ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் காலையில் ரைடு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஆர்ச் தெரியுதா, ஆர்ச் பக்கம் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிருக்கனால அந்த இது தெரிய மாட்டேங்கு, உள்ளே போய்கிட்டே இருக்கோம் ஆர்ச் தாண்டி. இப்போ இங்கே கொஞ்சம் இது வந்து ஊருக்குள்ளே போகிற ரோடுனால கொஞ்சம் இந்த மாதிரி ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, நமக்கு ட்ராவல் பண்ணி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளே உள்ள ரோடில். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ போய்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த மாதிரி ரோடுகளில் வந்து இது ஊர் ரோடு, ஒரு எல்லா ஊர் இருக்கிறனால ஸோ இந்த ரோட்டில் வந்து அதிவேகமாக இந்த போகிறது வந்து நமக்கு வந்து நமக்கு மட்டும் இல்லை அங்கே வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேஃப்டி இருக்காது. ஸோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக போகணும், குழந்தைகள் குறுக்க வருவாங்க. ஸோ நீங்களும் வரதாக இருந்தால் இந்த ரோட்டில் ரொம்ப வேகமாகலாம் வராதிங்க, ஸோ நார்மலாகவே போங்க. அண்டு ஓரளவுக்கு வந்தாச்சு பக்கத்தில், இப்போ போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி போகிற சிபிஆர் 250cc பைக்கு. ஓ வழி கேட்குறாங்களா, கரெக்டாக நம்ம போகிறது வழி கரெக்டான வழி தான். ஸோ சூப்பர். ஆக்சுவலாக நான் தெரியாமல் மேப் போட்டிருந்தேன்னா மேப்பில் வந்து சில விஷயம், நான் வந்து சைடில் ஒரு ஓல்டு சர்ச் பார்த்தேன். ஸோ அதுதான் ஒருவேளை மணப்பாடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது கிடையாதான், எனக்கே அப்போ தான் தெரியும் மணப்பாடு பீச்சு இங்கே இருக்குது அது இருக்குன்னு. அதுக்கு இப்போ தான் ஒரு தடவை வந்தது வந்து அந்த சர்ச்சுக்கு தான் வந்திருப்பு நினைக்காது சின்ன வயசில், அதுக்கப்புறம் இங்கேயும் வந்தது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்டு காயல்பட்டினம்
இருந்து ஒருத்தர் இருக்கார், அவர் காயல் 92 ரெடன் ஒரு யூடியூபர் இருக்கார். ஸோ அவருக்கு இந்த இடம் ரொம்ப பரிச்சயமாக நடந்தான், கண்டிப்பாக தெரியும் அவருக்கு. அண்ட் விஜய் லாக்ஸ் என்னோடய பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர், நானும் அவர் ஒரு டீமாக தான் இருக்கும். ஸோ அவரோட வீடு இங்கே கால் பண்ணால் அவர் இங்கே தான் அதிகமாக சர்ச்சுக்கு வருவார். ஸோ அவரே நாங்கள் வந்து மீட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ இப்போ தான் வந்து என்ட்ரு ஆகிருக்கோம் இல்லை, இப்போது நாங்கள் மணப்பாடுக்குள்ளே என்ட்ரு ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஒரு வேகத்தடையை பார்த்தீங்கன்னா எதுக்காக அதை வச்சுருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி அது எப்படின்னாச்சுன்னா, ஒரு கார் வந்து ரொம்ப வேகமாக வந்திருக்கு. ஸோ ஒரு குழந்தைகள் ஒரு சில பேர் வந்து லைட்டாக தட்டி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது ப்ராப்ளம் வரும். இந்த ரோடு வந்து அதிகமாக வேகமாக போகிறாங்க பசங்க, அண்ட் காராக இருந்தாலும் இங்கே சர்ச் இருக்கிறனால அந்த ரோடு வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, கொஞ்சம் வளைவாக இருக்கனால பார்க்க அழகாக இருக்கும்னு தாண்டி வேகமாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி வேகமாக மட்டும் தயவுசெய்து போகாதீங்க. இங்கே இருக்க குழந்தைகள் அண்ட் இந்த ஊர்க்காரங்க நிறைய பேர் வந்து இந்த ரோடாக யூஸ் பண்ணி தான் நடந்து வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்படி வேகமாக போனால் அது தப்பு. ஸோ பீச் பார்க்க ரொம்ப பயங்கர அழகாக இருக்குது. எனக்கு பீச்சின் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பீச் தான் பார்த்துருப்போம். இங்கே எப்படின்னா ரெண்டு நடுவில் ஒரு சின்ன தீ, குட்டி தீவு நம்ம கண்ணுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போகிறது தான் எனக்கு வழி தெரியல. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க வந்ததே வந்து அந்த கிணறு தான் பார்க்க வந்தேன். ஸோ அதை தான் இப்போ மேலே மீட் பண்ண போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சர்ச் பக்கத்தில் வந்தாச்சு, பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சில ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணி அந்த கிணறை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. ஸோ பைக்ஸ்னு பாடுறதுக்கான இடம் இருக்குது, பார்ப்போம்னு பாட்டுவோம். இதோ பார்த்தீங்களா இங்கே கடல். ஸோ இந்த குகைக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது, இது ஒரு கோயில். ஸோ பார்ப்போமா, கோயில் நல்லா தான் இருக்குது. ஸோ உள்ள கிணறு பார்த்தீங்க அப்படின்னா மூடி வச்சுருந்தாங்க, ஒரு கேட் போட்டு மூடியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? இங்கே தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா பக்கத்து கரை ஓரத்தில் தான் அந்த கிணறு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கடல் இருக்குது பக்கத்தில், கரையோரத்தில் கிணறு. ஸோ அந்த கிணறோட தண்ணி தான் இப்போ நாங்கள் இங்கே குடிச்சிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறோம். ஸோ வாளி வந்து உடஞ்சிருக்கனால எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல. ஸோ நான் லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அவ்வளோ சுத்தமாக ஒரு உப்பு கறிக்கவே இல்லை, அவ்வளோ க்ளீன், கிறிஸ்டல் க்ளியராக இருக்க தண்ணி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வாளி உடஞ்சிருக்கனால எங்களுக்கு தண்ணி அவ்வளோ எடுக்க முடியல. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயிண்டடாக இருந்தது. வேறு வாளி எடுக்கிறதுக்கு வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து லோக்கலில் ஒருத்தர் வந்து கிளம்புனார். பட் ஆனால் வந்து அவர் இல்லைன்னு சொன்னதுனால சிறுவர் வழி தெரியல, லைட்டாக தொட்டு நாக்கில் வச்சு பார்ப்போம் கூட வச்சு பார்த்தோம். ஸோ உப்பு சுத்தமாக கறிக்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், அங்கே எதை எதை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கொண்டாலும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்பினோம். ஸோ வரும்போது நிறைய நண்பர்கள் கூட எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. ஸோ என்னோடய நண்பர் விஜய் லாக்ஸும் சோலோ ஃபோட்டோக்காரன் அப்படின்னு ஒரு என்னோடய யூடியூபர் ஒருத்தர் பார்ட்னரு, ஸோ அவரும் வந்திருந்தார். ஸோ அவர் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறார்ல அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேராக போயிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி போடணும் அப்படின்னு சொல்லி பாலத்துக்குள்ளே போடணும், ஃப்ரிட்ஜில் ஃபோட்டோகிராஃப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போயிட்டுருக்கும்போது சடனாக வந்து ஃப்ரெண்டில் போன எங்களோட லீடு வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ அதான் பண்ண போகிறோம் இன்றைக்கேந்தான். இந்த ப்ரிட்ஜு தெரியுது அவங்களுக்கு, இந்த ப்ரிட்ஜில் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த பிளான். ஸோ அது ரைட் சைடு ஓரமாக நின்று இந்த கை காட்டுறாங்க, என்னாச்சு நின்று ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணப்பாடு ரைடு வந்து அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் போனோம். பட் ஆனால் அந்த அதிசயத்தை பார்த்தோம், கரையோரத்தில் இருந்து ஒரு கிணறு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது. இது வந்து மற்ற இடத்துல இருக்கான்னு தெரியல. ஸோ வேறு எங்கேயும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சின்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சிருந்த இடனால நான் அது ஒரு விலாகாக பண்ணேன். ஸோ வின் டீம் ரைடாக போய் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ரைட், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் காத்துருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே அப்படின்னா மேக்கரை அண்ட் பக்கத்தில் இருக்க இன்னொரு ப்ரைவேட் ஃபால்ஸ் போகிறதான் இருக்கும். ஸோ அதை ஒரு விலாகாக போடுறேன், திருநெல்வேலி பக்கத்தில் தான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர்.
Thank you.